மறக்காம பாருங்க உங்களுக்காக தான். Yo, this is your boy, Nanu, MC Nalla Payan, and this is Tattoo Freak. So, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஊர்வங்கோட முதல் டாபிக் ஆண்டவர் for a reason. So, why ஆண்டவர் for a reason பேசிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம இந்த கிளிப்பிங்க பார்த்துட்டு வந்துடலாம். புரியலையே. புரியலையா? அப்ப இந்த கிளிப்பிங்கையும் பார்த்துட்டு நினைக்கிறேன். என்னன்னா அபூர்வ சகோதரர்கள் பத்தி. ஏன்னா இவனுங்க ஆண்டவர் ஃபார் ரீசன் சொல்லிட்டு ஏதோ ஒரு பாலிவுட் படம் ஷாருக் கான் நடிச்ச படத்தை எடுத்தோம்னா போட்டானுங்களே அப்படின்ட்டு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா காரணம் இருக்கு. ஏன்னா அந்த ஷாருக் கான் நடிச்ச ஃபிலிம் வந்து ஜீரோ. அது எப்போ ரிலீஸ் ஆச்சு என்ன இதுன்னு நம்ம ப்ரோ சொல்லுவார். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இது இப்போ லேட்டஸ்ட் லேட்டாக 2019 வந்த ஒரு படம். அது ஷாருக் கான் பார்த்தீங்கன்னா ஒரு குள்ள மனிதன் நடிச்சிருப்பார். இதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1600 விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் அண்ட் 300 ஸ்பெஷல் விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மச் ஆஃப் ஒர்க் இதில் புட்டன், ஸோ மச் ஆஃப் பட்ஜெட் வாஸ் இன்வால்வ் அண்ட் இது அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரி. ஏன் இதையும் நாங்கள் அபூர்வ சகோதரர்களையும் கம்பேர் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ரீசன் என்னென்னா, ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இப்போ 2019 இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து இந்த அளவுக்கு இதாகி எல்லாமே இன்றைக்கி சினிமாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். வேறு ஒரு அடுத்த ஒரு டைமென்ஷனுக்கே போயிடுச்சு. இப்போ வந்து இருக்கிற சிஜி இதோடைய டெக்னாலஜி இதெல்லாம் வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு வேணாலுமே நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து ஷாருக் கான் வந்து அதுலேயும் அதே மாதிரி ஒரு கேரக்டர் தான் ப்ளே பண்ணியிருப்பார். அபூர்வசில் கமல் அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அதில் ஒன் ஆஃப் த கேரக்டர் அதை ப்ளே பண்ணியிருப்பார். 1989 இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறது அசாத்தியமான ஒரு திறமை. ஸோ இந்த படத்தை பற்றி அசா சொல்லுவார். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா டைரக்ட் பண்ணது வந்து சிங்கீதம் சீனிவாச ராவ் அப்படின்னு ஒருத்தர். ப்ரொடியூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நன்னதர் தென் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் தான். அப்புறம் இதுக்கு மியூசிக் இளையராஜா இந்த மேஸ்ட்ரோ சொல்லவே வேணாம் பிச்சிருப்பார். அதே மாதிரி இதோடைய ஸ்டோரி யாருக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சு அருணாச்சலம், அவரை பற்றியும் சொல்லவே அவசியமே கிடையாது. அவரும் ஏகப்பட்ட கதைகள் நல்ல நல்ல கதைகள் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இதில் ஒரு மேஜரான பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீன் ப்ளே. அது பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம உலகநாயகனோட ஃபேவரட் காம்போ, அவருடைய ஃபேவரட் காம்போ. அவரும் கிரேசி மோகனும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த பெஸ்ட்டு காம்போ எவர். அவங்க இதில் சொல்லணும்னா ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. ஏகப்பட்ட படங்கள் இருக்குது. சொன்னீங்கல்ல இந்த படத்துல ஒரு பஞ்சதந்திரத்தை யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன அது பஞ்சதந்திரம் உங்களுக்கு தெரியுமா? அதை சொல்கிறோம் பாருங்க. ஒன்று கமல், இன்னொன்று இளையராஜா, இன்னொன்று பஞ்சு அருணாச்சலம், இன்னொன்று கிரேசி மோகன், இன்னொன்று மெயினாக இந்த படத்தோடைய பிகஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட் சினிமாட்டோகிராஃபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை பிசி ஸ்ரீராம் தான். அவர் தான் இந்த அஞ்சாவது. இதெல்லாம் இந்த படத்தில் பஞ்ச தந்திரம் இருக்குது இந்த படத்துலேயே. அந்த அவரோட கேமரா ஒர்க் இந்த படத்துல வந்து அசாத்தியம். ஏன்னா அது நம்ப வச்சாரு நம்மள. அந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது உண்மையாலுமே கமல் காலை கட்டிட்டு நடிச்சாருறா அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆனா அது கிடையவே கிடையாது. நிறைய இடத்துல நான் குழந்தையில இருக்கும்போது கமல் கொல்லியா இருக்காரு. இன்னொரு கமல்னு நம்புற அளவுக்கு அந்த ஒரு டிசீவ் ஆக்சுவலா சொல்ல போனா நம்மளே டிசீவ் பண்ணிட்டாங்க. நம்மளே நம்ப வச்சுட்டாங்க. உண்மையாலுமே இப்படி குள்ளையாமா நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இல்யூஷன், ஆப்டிகல் இல்யூஷன் அந்த இடத்துல சூப்பரா ப்ளே பண்ணிருப்பாங்க. ஸோ இவரு குள்ளமாக இருக்கிறதுக்காக இந்த படத்தில் பண்ண சில ட்ரிக்ஸுகளும் நம்பகத்தன்மையான ஷாட்டுகளும் என்ன என்ன அப்படின்னா, இந்த படத்தில் சாப்பிடுவோம் படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்பு கமலா வரவர் வந்து ஒரு ஃபுல் நெக் போட்டே நடிச்சிருப்பார். பிகாஸ் நம்ம கழுத்தை வச்சு நம்ம ஹைட்டை வந்து ஈஸியாக சொல்ல முடியும். இந்த கழுத்து நீளமாக இருந்துச்சுன்னா ஹைட்டாக இருக்கும். ஆமாம். அதை நம்ப வைக்கிறதுக்காகவே அந்த படம் ஃபுல்லாக காஸ்டியூம் டிசைனர் கமலோட ஒரு ஒரு அசாத்தியமான ஒரு திறமை இதில் தான் அந்த
ரெண்டு ரேம்ப் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் இப்படி ஒரு ரேம்ப் போட்டு அதுக்கு பின்னாடி அதே அட்ஜசன்ட்ல ஒரு சின்ன ரேம்ப் மாதிரி. ஓகே. சோ இவர் நடந்து வரும்போது அந்த சீன் பாத்திருப்பீங்களா, அந்த ரேம்ப்ல நடக்கிற அந்த பாட்டிலே ஆகட்டும் அந்த இந்த புதுமா பிள்ளைக்கு பப்பா அதுல மூவ் ஆகும்போது ஹீரோயின் முன்னாடி போயிட்டே இருப்பாங்க, இவர் பின்னாடி நடந்துட்டே வந்துருப்பாரு, ஹீரோயின் தூரமா இருப்பாங்க, இவர் அது நடுவில் ஒரு புலி வெட்டி அது ஒரு சின்ன ஒரு பாட் ஒரு கட் பண்ணி அந்த புலிக்குள்ள அழகா மனுஷன் நடந்து கரெக்டா முட்டி எடுத்து ஷூஸ வச்சு அவ்வளோ கிளீனா வந்து அந்த ஷாட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. சோ ரேம்ப் ஒர்க்ஸ் வந்து சொல்லும் போது நீங்க ரேம்ப் ஒர்க்கும் போது அதான் அந்த பப்பாபுரை பாட்டிலே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல கால் மேல கால் போட்டு ஆக்ஷன் இருக்கு. ஆமா, அது வந்து அது என்ன சொல்றது, நம்ம ஊர்ல பப்பாட்ரின்றது இப்போ வரைக்குமே ஒரு தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. ஆனா அப்பவே கமலஹாசன் வந்து அந்த பப்பாட்ரியோட உச்சம் அதெல்லாம் பின்னாடி ஒரு இன்னொருத்தரோட கால், அது ஆக்சுவலா கையோ காலோ, அது யார் பின்னாடி இருந்து மிமிக் பண்றாங்கன்னு தெரியாது, பட் அந்த பாடியோட இமேஜ் பண்ணி அதாவது இந்த கால் அந்த உடம்புடன் சேர போயிருது அந்த மாதிரி ஜோக்கு அழக்கூடாது சிரிக்கணும். அப்புங்கிற கேரக்டரோட ஃபர்ஸ்ட்ல இருந்து டிராவல் பாத்தீங்கன்னா எமோஷன்ஸ் காட்டியிருப்பாங்க, ஃபன் காட்டியிருப்பாங்க, அவனோட கன்னிங்னஸ் காட்டியிருப்பாங்க, அவனோட கிரியேட்டிவ்னஸ் காட்டியிருப்பாங்க. ஸோ ஏன் அவன் ஃபைட் பண்ண மாட்டானா நீங்க கேட்கலாம், கிளைமேக்ஸ் ஃபைட் நீங்க நம்பியிருப்பீங்களா பண்ணியிருந்தா ஒரு ராஜா அந்த ஹைட்டா இருக்க ஒருத்தன ஃபைட் பண்ண வச்சு எடுத்துருப்பாங்க. சோ இவர் காலை கட்டி நடிச்சாரு இல்ல அப்படிங்கறது போக, இவர் காலை கட்டி நடிச்ச இடங்கள் சில இந்த படத்துல பாத்தீங்கன்னா அந்த போலீஸ் ஜீப்ல கடைசியா கிளைமாக்ஸ் சீன்ல தூக்கி வைப்பாங்கல்ல, அப்ப சர்க்கஸ்ல ஒரு டைம் இல்லன்னு இல்லத்துக்கு அந்த சீன்ல எல்லாம் பாத்தீங்க இடத்துல இவர் தனியா நடந்து வரது ரோட்ல பிளாட்டா காட்டுவாங்க அந்த சீன்கள். சோ ஏனா அப்ப அந்த விஷயங்களை கிரீன் மேட் பண்ண முடியாது, அப்ப கிரீன் அந்த விஷயமே கிடையாது சினிமால, அப்ப அந்த ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆமா, சினிமால இது அந்த படத்திலேயே வந்து டபுள் ஷாட்ஸ் காட்டியிருப்பாங்க, உங்களுக்கு பக்கத்து பக்கத்துலேயே இருக்க மாதிரி கான்வர்ஸ் பண்ணுற மாதிரி அந்த ஷார்ட்ஸ் ஸ்டிச் பண்ணுற வகையாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அசாத்தியமான விஷயம். இப்போ இருக்க சினிமாவில் இது ஈஸி சும்மா ஈஸி, ஒரு கிரீன் மேட் ஒரு ஸ்டுடியோக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம், இந்த மொத்த படத்தையுமே அது ஸ்டுடியோவில் எடுத்துகிட்டு போயிடலாம். பட் அப்போ அப்படி ரியல் செட்டில் ரியல் லைஃப் செட்டில் எடுத்து எவ்வளோ சேலஞ்சஸ் எவ்வளோ இருந்திருக்கும் இதில், அனிமல்ஸ் சர்க்கஸில் வேற படம் எடுக்கிற மாதிரி இல்லை டோட்டலாக படத்துக்கு அந்த அனிமல்ஸ் கூட பழகும் பல படங்கள்ல வந்து ஆண்டவர் வந்து அதை அதே அதையும் ப்ரூவ் பண்ணிருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி தசாவதாரம் அதுல அந்த கோயில்ல ஒரு சீன் அதை பாருங்க, அந்த கிளிப் பாருங்க, அந்த கிளிப் பாருங்க. இதே ஹார்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு 20 minutes கூட கிடையாது bro, அந்த ஒரு சீன்ஸ் அந்த உடம்பு ஓகே, பட் அந்த ஒரு ஃப்ரேம் கோசரம் உடம்பு கொண்டு அது ஒரு 10 seconds தான் இருக்கும் அந்த ஃப்ரேம், அந்த நம்ம நாராயணன் கதை அது கோசரம் அந்த வயசு அவருக்கு தசாவதாரம் நடக்கும் போது he was nearly more than 50s அந்த டைம்ல உடம்பு அந்த ஒரு 10 second ஷாட் கோசரம் அது சிஜி பண்ணி பேக்கலாம், பட் பண்ணல. தட் அதான் ஆண்டவர் ஃபார் ரீசன், அதுல அவ்வளவு பெரிய சிஜி பண்ண மனுஷன் ஒரு பாடி சிஜி பண்ணா நாலு டிஃபரண்ட் ஆட்டிடியூட்
இந்த நோட்டோட இந்த பிளாகை நாங்கள் முடிச்சுக்கலான் இருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. எதுக்கு பெல் ஐகானை கிளிக் பண்ண சொல்றேன்னா, அப்பதான் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் நாங்கள் வீடியோ போடுறதுமே. இதுக்கப்புறம் நாங்கள் வீக்லி ஒரு 2 வீடியோஸாவது உங்களுக்காக கொடுக்கணும்னு இருக்கோம். அண்ட் மோர் ஓவர் எங்கள் கண்டென்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் இன்னும் என்னென்ன கண்டென்ட் பண்ணுங்கிறது கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஏதாவது உங்களுடைய சஜஷன்ஸ் இருந்தாலுமே டூ ரைட்டர்ஸ் ஏதாவது சொன்னீங்கன்னா நாங்கள் அப்டேட் ஆகிக்க முடியும், அப்டேட் ஆகிக்குவோம் போக போக. அதே மாதிரி நாங்கள் இப்போ பேசியிருந்த இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் மறக்காம பங்கமா கீழே கட்டிடுங்க. ஏன்னா தப்பா சொல்லிட்டீங்கடா அப்படின்னா சொக்காய பிடிச்சி கேட்டுருங்க அப்படிங்கிறாரு. உண்மையாலுமே கேட்டுறாங்க ப்ரோ, நம்ம ஆளுங்க வேணாம் அப்படி வாயிட வேணாம் சோசியல் மீடியால. நாளைக்கு உண்மையாலுமே சொக்காய பிடிச்சிக்கிட்டேன் சொல்லுங்க, கேட்டுக்கிறோம் ஓகேவா? சொக்காயெல்லாம் பிடிக்க வேணாம் டிசண்ட். And this video is purely dedicated to ஆண்டவர். You're talking to me. You're talking to me.